தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கிறதோ அந்த படங்களின் இரண்டாம் பாகம் உருவாக்கப்படுவது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. அந்த வகையில் அடுத்தடுத்து சில இரண்டாம் பாக படங்கள் உருவாகி வருகிறது. அவற்றின் தொகுப்பு இதோ. விஸ்வரூபம் 2. கடந்த 2013 ஆண்டு வெளியான விஸ்வரூபம் படத்தின் இரண்டாம் பாகமாக விஸ்வரூபம் 2 உருவாகி வருகிறது. தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் உருவாகி வரும் இப்படம் தெலுங்கில் டப் செய்யப்படுகிறது. இப்படத்தில் கமல்ஹாசனின் மனைவியாக பூஜா குமார் நடித்திருக்கிறார். இவர்களோடு சேகர் கபூர், ஆண்ட்ரியா, நாசர், யூசுப் ஹுசைன் மற்றும் ராஜேந்திர குப்தா ஆகியோர் நடித்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் 10 இப்படம் வெளியாக உள்ளது. சாமி ஸ்குவேர். கிட்டத்தட்ட 15 பிறகு சாமி படத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து ஹரி இயக்கத்தில் இப்படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது. சாமி ஸ்கொயர் என்ற டைட்டிலில் உருவாகி வரும் இப்படத்தில் விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் முன்னணி ரோலில் நடித்துள்ளனர். இந்த படம் கமலுக்கு போட்டியாக வரும் ஆகஸ்ட் 10 வெளியாக உள்ளது என தெரிகிறது. நாடோடிகள் 2. சமுத்திரக்கணி இயக்கத்தில் சசிகுமார், அனன்யா, அபிநயா ஆகியோர் நடிப்பில் வந்த மாபெரும் ஹிட் படம் நாடோடிகள். காதலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் விறுவிறுப்பாக உருவாகி வருகிறது. இதில் அத்துல்யா ரவி, அஞ்சலி, பரணி, சசிகுமார், சமுத்திரக்கணி ஆகியோர் நடித்துள்ளனர். இந்நிலையில் இப்படம் வரும் ஆகஸ்ட் 10 வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பான எந்த முறையான அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. சண்டைக்கோழி 2. கடந்த 2005 லிங்குசாமி இயக்கத்தில் விஷால், மீரா, ஜஸ்மின் நடிப்பில் வெளிவந்த ஹிட் படம் சண்டைக்கோழி. இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது. இதில் மீரா ஜாஸ்மினுக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார். இப்படத்தை வரும் அக்டோபர் 18 வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். 2.0. ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் கடந்த 2010 மிகுந்த பொருட்செலவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட படம் எந்திரன். மக்களின் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படத்தை தொடர்ந்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் 2.0 என்ற பெயரில் தயாராகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2017 வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் நவம்பர் 29 வெளியாகும் என்று சங்கர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மாறிட்டு பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த 2015 வெளிவந்த வெற்றி படம் மாறி. இப்படத்திற்கு ரசிகர்களிடையே கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்போது இப்படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்குனர் பாலாஜி மோகன் உருவாக்கி வருகிறார். காஜல் அகர்வாலுக்கு பதிலாக சாய் பல்லவி நடிக்கிறார். மேலும் வித்யா பிரதீப், வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் நடித்து வருகின்றனர். இப்படம் வரும் டிசம்பர் 28 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.